இதெல்லாம் கட் பண்ணிடாம தான் தெரியாமல் சொல்லிட்டேன். தலைவா வேற ரகம் பார்த்து சாரி. ஹாய் யுஎஸ், இது உங்கள் தமிழ் ஸ்பீக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு திருடங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னடா இப்படிலாம் திருடி இருக்கீங்கன்னு ஒரு சமயம் வந்து யோசிக்கணும், என்னடா இப்படிலாம் திருடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அந்த மாதிரி திருடுறவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருடுறதுக்கே ஆரம்பித்தது இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு போல இருக்குது, அந்த மாதிரி இருக்கார். ஏடிஎம்லாம் திருடுறாங்க பார்த்தீங்கன்னா, அது இவர் தான் முதல் காரணம். இவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் கோன்சலஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகரம்தோட படம் பார்த்துருப்பீங்களே, அதுலேருந்து வந்து ஏடிஎம் கார்டுலேருந்து எப்படி காசுலாம் திருடுறாங்க அந்த மாதிரியே வந்து இவரும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து வந்து ஒரு 23 கொள்ள வந்து பயங்கரமாக திருடியிருக்காரு. இது மாதிரி கண்ணும் கண்ணும் கொலை இடத்துல கூட அந்த பொண்ணு விட்டு போயிட்டோடனே போய் ஏடிஎம்ல எடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாமே அவர் வந்து பண்ணது தான். 23 கொள்ள அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கடைசியாக மாட்டினதுக்கப்புறம் அவர் என்னானார்னே தெரியல, மர்மமோடு அவரை முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ அடுத்து பார்க்க போகிற ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வர்லால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஞ்சின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இவருக்காக ஒரு செலவு வைக்கணுன்ட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ வரையும் நம்ம எப்படி வந்து நம்ம காந்திக்கு செலவழிச்சிருக்கோம், அந்த மாதிரி இவருக்கு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவர் திருடின காசு ஃபுல்லாக மொத்தத்தையும் இவங்களுக்காக தான் கூட்டியிருக்காரு. அவர் நல்லா வருவேன்னு இல்லை, அவர் இறந்தே போயிட்டாரு. இதெல்லாம் கட் பண்ணிடாமச்சான் தெரியும் சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அதுலேயே வந்து இவர் ஏமாற்றி தான் ஜெயிப்பார். மோஸ்ட்லி வின் பண்ணி ஜெயிக்கவே மாட்டார். இவர் வந்து ஸ்கூலில் வந்து சார் வந்து ஒரு செலான் கொடுத்து இந்த மாதிரி நீ போய் காசு வாங்கிட்டு வாப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போயே வந்து இவர் வந்து திருட்டு வேலைலாம் செஞ்சதில்ல, அவங்க வீட்டில் வந்து அடித்து நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போயே வந்து இவர் என்ன பண்ணாருன்னா கொல்கட்டாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன தெரியுமா படிச்சிருக்காரு, வக்கீல் வரையும் படிச்சிருக்காரு. வாட் த ஃபக், கொல்கத்தாவில் போயிட்டு வக்கீல் வரையும் படிச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டையெல்லாம் இவர் கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிராத்தெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, பிராத்தெல்லாம் செய்கிறவங்கிட்ட ராத்திரி ஒரு மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் போயிட்டு நானும் இப்போ அந்த மாதிரி ஆசைப்பட்டு இந்த மாதிரி போயிட்டு படுறாங்க பார்த்தீங்களா. அப்போ போயிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா மாத்திரையை கொடுத்து அவங்கள தூக்க வர வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்கலாம் சுருட்டின்னு இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரி வந்து சில விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி அடுத்த பொண்ணுக்கிட்ட போகும்போது அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இவன் திருடிட்டே இருக்கான் சொல்லி போலீஸ்காரங்கிட்ட மாட்டி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவர் 9 தடவை மாட்டியிருக்காரு. அவர் கடைசி தப்பிச்சு போகும்போது அவரோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 84. அந்த வயசில் தான் அவர் தப்பிச்சு போயிருக்காரு. இந்த மாதிரி 9 தடவை மாட்டிக்கிட்டார்ல, அதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாஜ்மஹாலை வந்து 3 தடவை விற்றுருக்காரு. என்னடா தும்மல் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஆட்களோட சேர்த்து விற்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் யார்கிட்ட விற்றாங்கன்னு பார்த்தா இந்த ஆங்கிலேயர் வருவாங்க பார்த்தீங்களா, நம்ம நாட்டுக்கு சுற்றி பார்க்க வராங்களே இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போயிட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு விற்று விட்டுறேன். ஏன்னா இவருக்கு தான் சட்டம்லாம் தெரியல, இந்த மாதிரி சைன்லாம் போட்டு கொடுத்து விற்று விட்டுறாரு. அவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா தாஜ்மஹால் எனக்கு தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுக்கும்போது கோர்ட்டுக்கு போய் கேட்கும்போது இந்த வந்து யாரோ திருட்டு கோட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும் போது தான் நம்ம ஆள் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி 9 தடவை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் 84 வயசில் தப்பிச்சு விட்டார் பார்த்தீங்களா, அப்போ வந்து இவர் வந்து செத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. நடுவில் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் இவர் 2002 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவர் இப்போ தான் செத்தார் அப்படின்னு ஒன்று அதுலேயும் ஒரு மர்மம் அடங்கியிருக்கு. இப்போ கடைசியாக பார்க்க போகிற ஆள் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கூப்பர். இவர் வந்து எப்படி வந்து கொள்ளையடிச்சாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளைட்டில் வந்து நார்மலாக எப்பவும் போல் வந்து டிக்கெட் வாங்கியிருக்காரு, நம்ம சூரரை போற்று அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்து நார்மலாக போய் டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது போய்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து இந்த சர்வர்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கூப்பிட்ருக்காரு. அந்த பொண்ணு வந்து என்ன நினச்சிட்ருக்கு, நம்மளை சைட் அடிக்கிறது போல் இருக்குது, நம்மளை வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்தது. உடனே நம்ம டிபி கூப்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இதில் இருக்கதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு என்ன அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி நம்பரை வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த பொண்ணு போயிடுச்சு. அப்புறம் திரும்பி அவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் தலைவா வேற ரகம் பார்த்து சாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி நான் பாம்பு வச்சுருக்கேன், எல்லாரையும் நான் வந்து இது பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டை நான் ஹைஜாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாரு.
இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் நம்ம பேட்மேன்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிளெயினை ஹைஜாக் பண்ணுறதும் நம்மளுலேயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த பிளெயினை ஹைஜாக் பண்ணேன், ஒன்று ஏரியா டீசெண்ட் ஆகிடுச்சு, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் எதாவது பண்ணினா மட்டும் இவர் கிளிக் பண்ணால் அடி பவுன் டவுன் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பிளெயினில் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கோடி கணக்கில் வேணும், நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இவங்களும் வந்து கீழே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எடுத்துட்டாரு, பிளெயின் ஹைஜாக் பண்ணிட்டாரு, வெடிக்க வச்சுருவாராம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கீழே இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை திருப்பி ஒரு இடத்துல போய் இறக்குறாங்க. இறக்கிருந்தபோது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் உள்ளவா மொத்த காசி கொடுத்துட்டு கிளம்பிட்டேரு அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன உடனே அவங்களும் வந்து கொடுத்துட்டு கிளம்பும்போது எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு, நீங்கள் 32 பேரும் போயிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தவங்க யாரும் இது வந்து பார்த்திங்கன்னா 1917 வந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜின்றதே ரொம்ப ரேர் தான், ரொம்ப கிடையவே கிடையாது. இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே இருக்கிற ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து பிளெயினை வந்து அதை பெட்ரோல் போடுங்க, கேஸ் ஃபில் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு பிளெயின் வந்து மறுபடியும் ஏரில் பறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, 3000 ஃபீட்டில் வந்து மட்டும்தான் பறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, இல்லைன்னா பாம்பு அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே ஓட்டுறவங்களாம் ஒரு ரூமில் போட்டு இவர் வந்து வெளியே எல்லோரும் உட்காருவாங்க பார்த்திங்கன்னா பேசஞ்சர், அந்த மாதிரி வந்து இவர் வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஆளையே காணும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வந்து தண்ணியும் காடும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து அவர் முன்னாடி சூஸ் பண்ணி வச்சிட்டார் போல் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த சைடில் தான் இறங்க போகிறாங்க, இவங்களை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருந்தா பின்னாடியே 2 ஜெட் அமைச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மழை சீசன் எல்லாத்தையும் அவர் வந்து கரெக்டாக நுணுக்கமாக நோட் பண்ணிவிட்டு மழை சீசன் அப்போது ஜெட்டுக்கு வந்து சரியாக வந்து நம்ம எப்படி பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை அடிச்சுட்டு நிற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வந்து அந்த சைடு ஜெட்டு வந்து இது வந்து நடந்து வந்து யூஎஸ்ஏ அமெரிக்காவில் நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து. இது மாதிரி போயிட்டே இருக்கும் போது நடுவில் குதித்த உடனே அவங்களுக்கு யாருக்குமே என்னன்னே தெரியல, உடனே ஃப்ளைட் ஓட்டுறவங்க வந்து அவருக்கு வந்து குதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஃப்ளைட்டை போய் இறங்கின உடனே அங்கே போய் தேடுறாங்க, அவர் வந்து ஆளையே காணும். இவர் பார்த்து நடுவில் குதிச்சுட்டு இருக்காரு, எங்கேன்னு தேடின உடனே ஒரு தீவு, அந்த தீவில் வந்து 150 போலீஸை வந்து உள்ளே இறக்கி தேட விட்டுருக்காங்க. அந்த தடவை ஃபுல்லாக அவர் கிடைக்கவே இல்லை, அவர் எங்கே போனார்னே தெரியல. அவரை வந்து பார்த்தவங்கலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் அவருக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும், அவர் வந்து ரொம்ப ரிச்சான பர்சன் தான், அவர் வந்து திருடி இருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஒருத்தர் வந்து அவர் பார்க்க திருடர் லுக்கில் இருந்தது வந்து சொல்லவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்துகிட்டு போனார் பார்த்திங்களா படம், அதெல்லாம் வந்து கீழே இருந்தது மாதிரி எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் தான் வந்து டிபி கூப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, யாருமே நம்மளை. கடைசியாக இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆனது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளே கண்டுபிடிக்காதமல் 2005 வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுதான் டிபி கூப்பர். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ஸாக வந்து எல்லாத்தையும் கையாளந்துருப்பாங்க. அந்த சமயம் வந்து நெட்ஒர்க் கூட கிடையாது அவங்கக்கிட்ட, அப்போயே வந்து அவங்க வெறித்தனமாக வந்து வேட்டையாடி சம்பாதிச்சு அனுபவிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு டக்குன்னு வேணா நம்ம பெல் பட்டனை அழைச்சி விடுங்க. அடுத்த கண்டென்ட் வந்து உங்களுக்காக பயங்கரமாக வந்துட்டுருக்கு, நாங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பண்ணுவோம். வெயிட்டிங் அண்ட்